தற்போது கிடைக்கப்பெற்ற அண்மை செய்தி, ஹொகேனகல் தொங்கும் பாலத்திற்கு செல்லக்கூடிய இரும்பு படிக்கட்டு சேதமானதால் மக்கள் அதில் ஆபத்தான பயணம் மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவிரியில் வெள்ளம் ஏற்பட்டபோது இரும்பு படிக்கட்டு அடித்து செல்லப்பட்டதால் இந்த பாதிப்பு ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சேதமடைந்த இரும்பு படிக்கட்டை மாவட்ட நிர்வாகம் சீர் செய்யாததால் மக்கள் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்பான காட்சிகளை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் இர்பான். இர்பான், இப்ப ஹொகேனக்கல்ல தொங்கும் பாலத்துல ஆபத்தான முறையில் மக்கள் பயணம் செய்து வராங்க, இதை தடுக்க, இதை சரி செய்ய மாவட்ட நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஒகேனக்கல் தொங்கும் பாலத்திற்கு செல்லக்கூடிய இரும்பு படிக்கட்டுகள் ஒரு பகுதியில் ஏற்பட்டுள்ள சேதங்களை சீர்மைக்க மக்கள் வலியுறுத்தல். குரங்கு சாட்டை போல் தொங்கும் பாலத்தின் தொங்கியபடியே பல்வேறு சாகசங்களை செய்து ஆற்றை கடக்கும் மாறுகொட்டை கிராம மக்கள். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சுமார் 2 லட்சம் கன அடி நீர் தண்ணீர் காவிரி ஆற்றில் சென்றதால் அருவி மற்றும் ஆற்று பகுதியில் பாதுகாப்பு கம்பி வேலிகள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது. ஒரு சில கம்பிகள் வளையம் நெளிந்தும் காணப்பட்டது வருகின்றன. தொங்கும் பாலத்திற்கு செல்லக்கூடிய இரும்பு படிக்கட்டும் வெள்ளப்பெருக்கில் சேதம் ஏற்பட்டு ஒரு பகுதி படிக்கட்டானது வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டு பாறை மேல் விழுந்து கிடக்கின்றது. நீர்வரத்து குறைந்து வந்தாலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட சேதங்களை தற்போது வரை மாவட்ட நிர்வாகம் சரி செய்யாமல் இருந்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் கர்நாடக தமிழக எல்லை பகுதியில் அமைந்துள்ள கர்நாடக கிராமமான மாறுகொட்டை என்ற ஒரு கிராம பகுதி சொல்லக்கூடிய பிரதமான வழியும் தொங்கு பாலமாகும். இந்த தொங்கு பாலத்திற்கு செல்லக்கூடிய இரும்பு படிக்கட்டுகள் பகுதியில் இன்னும் சீர் செய்யாமல் அமைக்கப்படாமல் இயங்கி வருகின்றன. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் காவிரி இயற்கை அழகை ரசிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். இது மட்டுமல்லாமல் கர்நாடக தமிழக எல்லை பகுதியில் அமைந்துள்ள மாறுகொட்டை கிராமத்தில் இருந்து அத்திவாசி பொருட்களை தேவைகளுக்கும் வெளியூர் வேலைக்காகவும் மற்றும் உள்ளூர் வேலைக்காகவும் அங்கு உள்ள கிராம மக்கள் தங்கள் அடிப்பட்ட தேவைகளுக்கு ஒகேனக்கல் வழியாக தான் செல்ல வேண்டிய உள்ளது. அவ்வாறு கிராம மக்கள் தொங்கு பாலம் வழியாகத்தான் தங்களது அத்தியாவசிய தேவைகளை எடுத்து செல்ல வேண்டிய நிலை தற்பொழுது வரை உள்ளது. இந்த நிலையில் தொங்கு பாலம் ஒரு பகுதி படிக்கட்டு வெள்ளப்பெருக்கில் சேதமடைந்து நிலையில் தற்போது வரை சீர் செய்யப்படாமல் மாறுகொட்டை பகுதி மக்கள் கிராம மக்கள் தங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு தமிழக பகுதி எல்லையான ஒகேனக்கல் காவிரி தருமபுரி மாவட்டத்திற்கு வந்துவிட்டு மீண்டும் அத்தியாவசிய பொருட்களை மற்றும் அத்தியாவசிய வேலையை முடித்துவிட்டு தொங்கு பாலத்தில் படிக்கட்டு இல்லாததால் தொங்கு பால படிக்கட்டு அமைந்திருந்த இடத்தில் இவர்களாகவே சேலையில் கயிறு கட்டி ஏறி பாலத்தின் பின்புறம் பாறைகளுக்கு மேல் அமைந்துள்ள இரும்பு வேலையை பிடித்தும் ஆபத்தான முறையில் ஆற்றின் நடுவே அமைந்துள்ள பாலத்தை கடக்கும் ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. கம்பிகள் ஏறிய வகையில் பிடித்து குரங்கு சாட்டை போல் தொங்கிபொடியே பல்வேறு சாகசங்களை செய்துதான் இந்த ஆற்றின் நடுவே அமைந்துள்ள பாலத்தை கடக்க வேண்டும் என்ற ஒரு சூழலை உருவாகியுள்ளது. இது மட்டுமல்லாமல் மாவட்ட கிராமத்திற்கு பெண்களுக்கு ஒகேனக்கல் ஹோட்டல் கடைகளுக்கும் வேலைக்கு வருகிறது. பாலத்தில் இவற்றையே தொங்குபடிய உயிருக்கு ஆபத்தான இருப்பது அறிந்தும் தாங்கள் அத்தியாவசியத்திற்கு வந்து தான் ஆக வேண்டும் என்று தெரிகின்றனர். எனவே விரைவில் மாவட்ட நிர்வாகம் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த சேதங்களை சீரமைத்தால் மட்டுமே மாறுகொட்டை கிராம மக்கள் தங்கள் அத்தியாவசிய தேவைக்கு சிரமமின்றி செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதேபோல் உயிர் சேதம் ஏற்படாமல் முன்பு சேதங்களை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி இர்பான்.